எல்லாம் மெல்ல அகிலோக நாயகன் அகிலாண்ட ஈஸ்வரன் ஸ்ரீ சாந்தநாயகம் பால் சமேத சந்திரமுடீஸ்வர பெருமான் கோவில் கொண்டு எழுந்தருளி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக மேல நாடுகளில் ஒன்றான டோட்மூன் மாநகரத்தில் அனைவருடைய மனதிலும் இருக்கின்ற சஞ்சலங்களை களையும் முகமாக அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் காலை மாலை அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகளோடு நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே பொங்கைகள் பொங்க குடியும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடையிலும் பாவா என திருவம்பாவை பாவையிலே கூறப்பட்டிருக்கின்றன. திருவம்பாவை உற்சவகாலங்களில் மாணிக்கவாசருடைய நாயன்மார்கள் ஒன்றான மாணிக்கவாசருடைய திருவம்பாவை உற்சவத்திலே திருவாசகத்திலே கூறப்படுகின்ற இந்த பாடல்களில் பொங்கைகள் பொங்க குடியும் புனல் பொங்க பங்கையர் பூம்புணல் பாய்ந்தாய் ஆடேருகுலம் பாவா என்று திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் கூறிய பாடல்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு வருஷத்திலே நடைபெறுகின்ற உத்தராயணம் தட்சிணாயன காலங்களில் மார்கழி மாதத்திலே நடைபெறுகின்ற அது விசேஷமான உற்சவம் திருவாதிரை உற்சவம் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லுவார்கள். இந்த திருவம்பாவை உற்சவ காலங்களிலே அனைவருடைய வாழ்விலும் இருக்கின்ற சஞ்சலங்களை நிவர்த்தி செய்து 12வது மாதமாகிய தட்சிணாயன காலம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் இருக்கின்ற துன்பங்களை களையும் முகமாக எங்கள் இலங்கை திருநாட்டிலே காலை சூரிய உதயங்களுக்கு முன்பாக அனைவரும் நீராடி தோய் துளர்ந்த ஆடை தரித்து அனைவரையும் நித்திரையிலே இருந்து உயிரிழக்கின்ற ஒரு காரியமாக அமையப்படுகின்ற திருவம்பாவை உற்சவம் திருப்பள்ளி எழுச்சி ஓதப்பெற்று திருவம்பாவை நமது கிராமத்திலே ஓதிக்கொண்டு வந்து அனைவரையும் எழுப்புகின்ற ஒரு முறையாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. சூரிய உதயத்துக்கு முன்பதாக மார்கழி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் தைப்பொங்கல் வரையுள்ள ஒரு மாத காலங்களில் அவரவர்களுடைய இல்லங்களில் சாணகத்தினாலே மெழுகி கோலமிட்டு அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு உணவளிக்கின்ற தன்மையை எடுத்து காட்டுகின்ற முறையிலே அரிசி மாவினாலே கோலமிட்டு விநாயகப் பெருமானை அங்கே ஆவாகனம் செய்து வீட்டிலே பொங்கைகள் பொங்க குடியும் புனல் பொங்க என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் அனைவரையும் துயிலெழுப்ப பண்ணி விநாயகப் பெருமானை துதித்து சிவனை பிரார்த்தனை பண்ணுகின்ற ஒரு நாளாக இந்த மார்கழி மாதங்கள் அமையப்படுகின்றன. அந்த வகையிலே ஆலயங்களிலும் சூரிய உதயத்துக்கு முன்பதாக திருவம்பாவை உற்சவம் நிறைவு பெறுகின்றது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். மேல நாடுகளிலே அவருடைய சில வேலைப்பழுதுகள் காரணங்களினாலும் நேர உரிய காலங்களுக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு சில இன்னல்களின் மத்தியின் காரணங்களினாலும் சூரிய உதயத்தின் பின்பு உயிர் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற தவிர்க்க முடியாத சில காரணங்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் திருவம்பாவை உற்சவம் 9வது நாளாக எம்பெருமானுடைய உற்சவத்திலே தேர் திருவிழாவோடு அண்டி இந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றன. வளமைகளைப் போல அல்லாது இந்த திருவம்பாவை உற்சவ காலங்களிலே ஆலயத்திலே காலை 10 மணி அளவிலே பூஜை நடைபெற்றுக் கொண்டு வருவது வழக்கம். இந்த 10 தினங்களும் காலை கோபால் கொஞ்சம் 6 மணி அளவிலே திருப்பள்ளி எழுச்சி ஓதப்பெற்று 7 மணி அளவிலே எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று 9 மணி அளவில் அது விசேஷமான முறையிலே
ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்று திருவம்பாவை பூஜை நடைபெற்று கொண்டு வந்தன. இன்றைய நாள் தேர் திருவிழா மிகவும் ஒரு உன்னதமான திருவிழா. தேர் திருவிழா என்று சொன்னால் தேர் வடங்கை நாங்கள் பிடிக்கின்ற பொழுது அனைவருடைய மனதிலும் இருக்கின்ற ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற, அதற்காக ஒருவருக்கும் ஆணவம் இல்லை, கர்மம் இல்லை, மாயையும் இல்லை, ஆணவம் கொண்டு இங்கே வரவில்லை. எங்களுடைய மனதில் இருக்கின்ற சில சஞ்சலங்களை கடைகின்ற தன்மை தான் அந்த ஆணவம் கர்மம் மாய என்றது. அதுக்காக ஒருவர் ஆணவத்தோடு இங்கே இல்லை, எல்லாரும் அன்பாத்தர் நாங்கள் இருக்கின்றோம். எல்லாரும் அந்த மனதில் இருக்கின்ற சில சஞ்சலங்களை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த தேர் வழங்கை பிடிக்கின்ற பொழுது அருணருடைய வாழ்விலும் சகல விதமான சௌபாகியங்களும் அமையும் என்பது சமய ரீதியாக சொல்லப்பட்ட சில உண்மைகள். அந்த வகையில் ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் அனைவருக்கும் அகில சடாச்சரங்களுக்கும் மேன்மையான முறையிலே நாதத்திற்கும் வேதத்திற்கும் காற்றுக்கும் என்ன விதமான பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியானவன் சிவன், சிவன் ஆலயத்திலே திருவம்பாவை உற்சவம் செய்து எங்களுடைய சமய கலாச்சார உரிமையங்களை மேல நாடுகளை நாங்கள் வளர்த்துக்கொண்டு வருகின்றோம் என்றால் உண்மையிலே நாங்கள் பூர்வகாலத்தில் செய்த புண்ணிய பலன்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வேறு நாடுகளில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய தமிழ் கலை கலாச்சார பண்பாடு உரிமையங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் எல்லோரும் புண்ணியம் பெற்றவர்கள். எங்கெல்லாம் எங்களுடைய உறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவருடைய வாழ்விலும் சகலவிதமான அம்சங்களும் அமைவதற்காக இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் செய்வதனாலே அனைவருடைய வாழ்விலும் சகலவிதமான சௌபாகியங்களும் அமையும் என்பது உண்மையாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் வந்திருக்கின்ற அடியார்களை பொறுத்த மட்டிலே. அதே போல மேலும் அனைவருடைய வாழ்விலும் சகலவிதமான அம்சங்களும் அமைவதற்கு அகிலலோக நாயனாக அகிலாண்ட ஈஸ்வரனாக அன்னை பராசக்தி ஸ்ரீ சாந்தனாகி அம்பாள் சமேத சந்திரமொழிசுவர பெருமானுடைய அரும்பெரும் கருணையோடு அருணருடைய வாழ்விலும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் அமைவதற்காக ஆலயத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக அர்ச்சனை ஆராதனைகள் ஒன்றான திருவம்பாவை உற்சவம் இன்றைய நாள் 9வது நாளாக நடைபெறிக் கொண்டிருக்கின்றன. இதே போல நாளைய தினம் காலை வழக்கம் போல காலை 6 மணி அளவில் திருப்பள்ளி எழுச்சி பாடப்பெற்று 7 மணி அளவிலே அபிஷேகம் நடைபெற்று 9 மணி அளவிலே விசேஷ பூஜையோடு வசந்த மண்டப தீபாராதனையோடு ஆலய முன் மண்டபத்திலே தீர்த்த உற்சவம் தீர்த்த திருவிழா நடைபெற இருக்கின்றன. தீர்த்த திருவிழாவிற்கும் அனைவரும் வருகை தந்து எம்பெருமாரோட அனுக்கிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ்வு வாழவனும் என்று கூறி ஒவ்வொரு வருத காலங்களிலும் ஆலயத்திலே விசேஷமான முறையிலே அனைத்து அடியார்களும் பங்கு கொள்ள வேண்டும். 1000க்கு 1,00,000க்கும் மேற்பட்ட அடியார்கள் மேல நாடுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான சில நடைமுறை பிரச்சனைகள். எல்லோரும் ஆலயத்திலே அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைகள் ஹோமங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாருடைய மனதிலும் அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஒரு சில சூழ்நிலை காரணமான சில பிரச்சனைகள்னாலே சில நேரங்களில் சில அபிஷேக ஆராதனைகளை பங்கு கொள்ள முடியாத சில சூழ்நிலைகள். அந்த சூழ்நிலைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்காக ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒரு காரியம் ஒரு வருஷ காலங்களிலும் ஆங்கிலத்துக்கு முதலாம் தேதி அதாவது புது வருஷத்திலிருந்து விசேஷமான முறையிலே விசேஷ குபேர லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் அப்பேற்பட்ட எல்லா விதமான ஹோமங்களும் 100க்கும் மேற்பட்ட கும்பங்கள் ஆவாகனம் செய்து பெரிதாக ஒரு ஹோமம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதனை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அனைவரும் அவரவர்களாக மனமுகந்து இந்த அபிஷேக ஹோமங்களை பங்கு கொள்ள வேண்டும். அன்றைய நாள் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற 365 நாட்களில் நடைபெறுகின்ற நாட்களிலே உபயோகாரர்களாக பங்கு கொள்ள முடியாத அடியார்கள் அன்றைய தினம் எல்லோரும் ஒரு உபயோகாரர்களாக தெப்பை அணிவித்து உபயம் செய்வதற்கு சந்தர்ப்பமான நாளாக அமையப்படுகின்றன. வேறு ஒரு நாளில் சொன்னால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அன்றைய நாள் ஒரு விடுமுறை நாளாக அமையப்படுகின்றன. ஒரு திருப்பணியை ஆலயத்துக்கு செலுத்துகின்ற பொழுது அவருடைய தமிழ் கலாச்சார பண்பாடு உரிமையங்கள் ஆலயங்களை வளர்ப்பதற்கு சந்தர்ப்பமாக இருக்கின்றன. எல்லோரும் இந்த உபயத்திலே பங்கு கொண்டு திருப்பை அணிவித்து சிவனுக்கு நாங்கள் செய்கின்ற ஹோமத்தினால் எங்களுடைய வாழ்விலே சகலவிதமான அம்சங்களும் அமையும் என்பதை எதிர்பார்த்து ஒரு இந்த ஹோமம் நடைபெறுகின்றன. அப்பேற்பட்ட எல்லா விதமான தன்மைகளும் ஆலயத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளாலே எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் அமையும் என்பதை முன்னிலை இழத்தி அன்றைய தினம் சிறியொரு காணிக்கையோடு விசேஷமான முறையிலே உங்கள் எல்லோருடைய பேருனாலும் 1000க்கும் மேற்பட்ட அடியார்களுக்கு சிவன் ஆலயத்திலே அன்னதானம் செய்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றன. ஒரு உன்னதமான திருவிழா வசந்த மண்டப விசேஷ பூஜை
தமிழ்நாதஸ்வரர் கச்சேரி, விசேஷ ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, அப்போ எல்லா விதமான தன்மைகளும் சிறியதொரு காணிக்கையோடு பெரியதொரு விழாவாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. அந்த வகையில் அனைவரும் இந்த ஹோமத்திலே பங்கு கொண்டு எம்பெருமான முகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ் வாழ வேணும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து 15ஆம் தேதி தெப்பொங்கல் திருவிழா, உத்தராயண காலம் தெப்பொங்கலோடு அமையப்படுகின்றன. தெப்பொங்கல் விழாவிலும் அனைவரும் பங்கு கொண்டு எம்பெருமான அனுப்பிரகம் பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ் வாழ வேணும் என்று கூறி இப்பொழுது தேரடி அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள் அவர்களாக வினம்பு வந்து ஆலய காரியாலயத்திலே பற்றுச்சீட்டை பெற்று அர்ச்சனை செய்யுமாறு அன்பான முறையில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நம பார்வதேபதையே. Thank you.
மன்னிர் சீர் மரப்பி